வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. நடிகர் டெல்லி கணேஷ் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறப்போ கமல்ஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரஜினிகாந்த் நடிக்க வந்தார்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவார். நடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே மூக்கம் நுழைக்க மாட்டார், அவர் பாட்டு போயிடுவார். ஆனால் கமல்ஹாசன் அப்படி இல்லை. ஏன்னா பேசிக்கலாக அவர் வந்து ஒரு டெக்னீஷியன், எல்லா விஷயத்தையுமே கூர்ந்து கவனிப்பார். இந்தந்த கேரக்டருக்கு எந்த ஒரு நடிகர் தேவை அப்படிங்கிறது கூட அவர் சஜஸ்ட் பண்ணுவார். அந்த நடிகர் இல்லை நடிகை இந்த வெளிநாட்டில் இருந்தால் கூட வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பார் அப்படின்னு அந்த பேட்டியில் அவர் சொன்னார். கமலுக்கு ரஜினிக்கு என்ன விஷயம், ரஜினி தான் உண்டு தன் நடிப்பு உண்டுன்னு போயிடுவார். இதுலேயும் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க மாட்டது. கமல் அப்படி இல்லை, ஒரு அவர் ஒரு டெக்னீஷியன், அவர் எல்லாருந்தையும் கொஞ்சம் பார்ப்பார். ஒரு நடிகர் வேணுன்னா இந்த அளவுக்கு இந்த நடிகர் தான் ஓகேன்னு அவரே முடிவு பண்ணுவார். அந்த நடிகர் அமெரிக்காவில் இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவார், அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும்பார். அதெல்லாம் அதனால தான் எனக்கு இந்த கதாபாத்திரம்னு முடிவு பண்ணிட்டார் தான், அதை நான் தான் பண்ணணும் அப்படி சொல்லும்போது நாட் ஓன்லி கமல், எந்த டைரக்டரும் இந்த ரோல் கணேஷ் தான் ஏன் பண்ணணும்,